வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மே 7ஆம் தேதி உள்ள கண்ட ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 questions கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தில் திருமண வயதை 8 முன்னர் அதிக பெண்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது? இதுக்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், மேற்கு வங்காளத்தில் நிறைய பெண்களுக்கு திருமண வயதை 8 முன்னாடியே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ரிப்போர்ட்டோடைய அடிப்படை அப்படின்னா தேசிய குடும்ப சுகாதார கண்காணிப்பு அப்படிங்கிற ரிப்போர்ட். அதாவது இது கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட். ஓகேவா? இதில் 5வது நிலை 2019 2021 வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்தியாவில் திருமண வயது 21, பெண்களுக்கு 18. ஓகேவா? இதில் அதிகமாக மேற்கு வங்காளத்தில் பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க 18 வயசு 8 முன்னாடி. அதாவது மேற்கு வங்காளத்தில் 100 பெண்களுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அதில் 42 பெண்கள் 18 வயசை தாண்டாதவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி ஆண்களில் முதலிடம் இருக்கிறது பீகார். பீகார்லேயும் அதே மாதிரி தான், 100 பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அதில் 25 பசங்க 21 வயசை தாண்டாதவங்க தான். அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் இனி மொத்த இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 15%, பெண்கள் 25% இருக்குது. அதாவது 15% ஆண்கள் வந்து 21 வயசை தாண்டாத மாதிரி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் சுந்தரம் கிளேட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் லக்ஷ்மி வேணு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் லக்ஷ்மி வேணு. இவங்க தான் சுந்தரம் கிளேட்டன் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அது தயாரிக்கிற நிறுவனம். இது TVS குரூப்ஸுக்கு கீழே தான் வருது. இதோடைய தலைமையகம் சென்னை, இதோடைய தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா TVS மோட்டாருடைய நிர்வாக இயக்குநராக சுதர்ஷன் வேணு அப்படிங்கிற ஒருத்தங்களை நியமிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வேறு வேறு. இது TVS மோட்டாருடைய மேனேஜிங் டைரக்டர், அது சுந்தரம் கிளேட்டன் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர். ஓகே, அடுத்தது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் முதல் கருப்பின பெண் செய்தி தொடர்பாளர் யார்? இதுக்கான ஆன்சர் கரீனா ஜீன் பியர். ஃப்ரெண்ட்ஸ், கரீனா ஜீன் பியர் தான் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய முதல் கருப்பின பெண் செய்தி தொடர்பாளர். இப்போது வெள்ளை மாளிகை, அதுதான் அமெரிக்காவில் இருக்க அதிபர் வந்து இருப்பார், அதுதான் அவருடைய வேலை பார்க்குற இடம். அங்கே இருக்கிற செய்திகள்லாம் வெளியிடங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செய்தி தொடர்பாளரை வச்சுருப்பாங்க. அவங்களா இவங்க இப்போ பதவி ஏற்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு என்னென்னா தன்னை ஓரின சேர்க்கையாளர் என்று அறிவித்து கொண்ட ஒருவர் இந்த பொறுப்பை ஏற்பது இதுவே முதன்முறை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஓரின சேர்க்கையாளர் என்னென்னா இப்போ வந்து அவங்க பெண் தானே, அப்போ அவங்க வந்து திருமணம் பண்ணும்போது ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது 100 பில்லியன் டாலர் ஆண்டு வருமானம் ஈட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எது? இதுக்கான ஆன்சர் ரிலையன்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் நிறுவனம் தான் இந்தியாவில் முதன் முதலாக 100 பில்லியன் டாலர் ஆண்டு வருமானம் வந்து ஈட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ரிலையன்ஸ்லேயே ஜியோ இருக்குது, அதே மாதிரி சாவன் மியூசிக் இருக்குது, அப்புறம் ஜியோ மார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் பெட்ரோலியம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2021-22 நிதியாண்டில் 100 பில்லியன் டாலரை தாண்டி சாதனை படைச்சிட்டு ரிலையன்ஸுடைய தலைவர் முகேஷ் அம்பானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. குரூப் 1 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, குரூப் 2 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க. எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ, பிசி, எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர சிடிஎஸ் இந்தியா ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் பேச்சஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அதர் பிரான்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட் சீரிஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் கயல் விழி செல்வராஜ். அவன் ஃப்ரெண்ட்ஸ், கயல் விழி செல்வராஜ் அப்படிங்கிறவங்க தான் தமிழ்நாட்டுடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர். ஓகே, இப்போது இவங்க சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா
ஆதி திராவிட மாணவர்கள் மருத்துவ படிப்பு சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஆண்டு உச்ச வருமானம் வந்து 3 லட்சமாக தான் இருக்கணும். அதாவது 3 லட்சத்தை தாண்டி அவங்க வருமானம் ஈட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் மருத்துவ சீட் கிடைக்காது. ஆனால் இப்போ அந்த 3 லட்சத்தை அதிகப்படுத்தி 8 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பஞ்சமி நிலம் குறித்து புதிய சட்டம் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பஞ்சமி நிலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா 1892 அப்போ பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நிறைய இளைஞர் இருக்காங்க, இந்த ஏழை மக்களுக்கு நம்ம நிலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நிலத்தை அவங்க வேற யாருக்குமே கொடுக்க முடியாது, விற்க முடியாது. ஏன் அப்படி விற்க முடியாதுன்னா, இப்போது யாராவது இல்லீகலாக அதை அவங்கக்கிட்டேருந்து பறித்து வந்து அவங்க சொத்தை அதை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. ஆனாலுமே இப்போ நிறைய பேர் அந்த பஞ்சமி நிலத்தையே அவங்கக்கிட்டேருந்து பறித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் புதிய சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது அனைத்து மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் குஜராத். ஃப்ரெண்ட்ஸ், குஜராத்தில் தான் எல்லா மாநிலத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் இந்த இந்த மாநாட்டுடைய தலைமை தாங்கினது யாருன்னா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா. அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளும் கலந்துக்கிட்டாரு, அவர் யாருன்னா பொது சுகாதாரத்துறை இயக்குனர். ஓகேவா? செல்வ விநாயகம், இவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அப்பாயின் பண்ணாங்க, ஒரு வாரம் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்தியாவின் ஒட்டுமொத்த குழந்தை பிறப்பு விகிதம் எவ்வளவாக குறைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டுமொத்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது இப்போ ஒரு தாய்க்கு இந்தியாவில் 2 குழந்தைங்க பிறக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்த்த மாதிரி தேசிய குடும்ப சுகாதார கண்காணிப்புடைய ரிப்போர்ட் தான், கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் தான், 2019 வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டு. இதில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த குழந்தை பிறப்பு விகிதம் 2 இருக்கு. இங்கிலீஷில் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம், இது ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விடையுமே கம்மியாக இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் மரணமடைவாங்க இல்லை, இவ்வளோ பேர் மரணம் அடைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தாய்க்கு 2.1 குழந்தைங்க பிறந்தால் தான் அதுக்கு ஈடுகட்ட முடியும். ஓகேவா? ஆனால் அதையுமே இப்போ கம்மியாகி 2 போயிடுச்சுல. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னா, ஓகே அது என்ன 2.1 குழந்தை பிறக்கும், அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, இப்படி பாருங்கள், ஒரு 10 தாய்க்கு நீங்கள் 10 பேரை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ 21, அப்போ 10 தாய்க்கு சேர்த்து 21 குழந்தைங்க பிறப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் ஆவரேஜாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் மரணம் அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கையை ஈடுகட்டணும் அப்படின்னா, ஒரு தாய்க்கு 2.1 குழந்தைங்க பிறக்கணும். ஆனால் இப்போ அதை விட கம்மியாகி 2 குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி இது அப்படின்னா, சிக்கிமில் தான் 1.1 குழந்தைங்க தான் ஒரு தாய்க்கு பிறக்கிறாங்க. பீகாரில் அதிகம், பீகாரில் ஒரு தாய்க்கு 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிராமங்களில் 2.1 குழந்தைங்க பிறக்கிறாங்க, நகரத்தில் ரொம்ப கம்மி, 1.6 குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க யாரெல்லாம் மருத்துவமனையில் பிறக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் 87% பிறப்புகள் மருத்துவமனையில் தான் நடக்குது, நகரத்தில் 94% பிறப்புகள் வந்து மருத்துவமனையில் நடக்குது. ஓகே, அப்புறம் இண்டிகோ விமான நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் வெங்கட ரமணி சுமந்திரன். அவன் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வெங்கட ரமணி சுமந்திரன், இவர் தான் இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்திகோ விமான நிலையம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய நிறுவனம். இதோடைய தலைநகரம் ஹரியானாவில் இருக்கிற குருகிராம் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்க்கலாம், என்னென்னா உலக கை சுகாதார தினம் மே 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைப்போம் உலக சுகாதார தினம் தான் முக்கியம், இந்த கை சுகாதார தினம்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. உலக கை சுகாதார தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, சுகாதார தரம் மற்றும் பாதுகாப்பான காலநிலை அல்லது கலாச்சாரம் அப்படிங்கிறது, நம்ம கையை எப்படி சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கான தினம் தான் இது. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா சிட்டி யூனியன் வங்கியுடைய பகுதி நேர தலைவராக நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. சிட்டி யூனியன் வங்கியுடைய தலைமையகம் கும்பகோணம். ஓகே,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, இன்றைக்குமே ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு படிச்சிடலாம் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.